கழிச்சல்னு சொன்னோன்னா பயங்கர மாத்திரை கொடுக்கறது, ஊசி போடுறது, அது வந்து வளர்ச்சியினுடைய ஒரு அங்கம். அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை நம்மளை அண்டி பிழைக்கிற ஆடு மாடுகளுக்கு நமக்கு பொறுப்பு இருக்கு, அவ்வளவுதான். மருந்து கொடுக்க சொல்லி எங்கேயுமே சொல்லலை. அப்போ உணவும் மருந்துமான சில விஷயங்கள் இருக்கு. கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டியாக இருந்தால் ஒரு ரெண்டு கத்திரிக்காய், கொஞ்சம் வளர்ந்த கிரேரிகளாக இருந்தால் ஒரு நாலு, மாடுகளில் பிரச்சனை வந்தால் ஒரு ஆறு கத்திரிக்காய். நம்ம கன்றுகளை பற்றி பேசும்போது ரெண்டு கத்திரிக்காயை ஒவ்வொன்றையும் கம்பியில் குத்தி அடுப்பில் நல்லா நெருப்பில் வாட்டணும். நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு கத்திரிக்காய் காம்பை நறுக்கிட்டு நல்லா அரைச்சி கொழுந்து கொய்யா இலை ஒரு நாலு இலையை சேர்த்து அரைச்சி நாட்டு சர்க்கரையில் செஞ்சு வலிச்சு தலையை தூக்கி பிடிச்சி பால் குடிப்பதற்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இல்லை பால் குடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு நாக்கில் தடவி கொடுத்தீங்கன்னா கழிச்சலை முழுவதுமாக நாம் கட்டுப்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு வேளை, ரெண்டு நாட்களுக்கு விருந்தும் மருந்தும், மூன்று நாள், அதுக்கு மேலே தேவைப்படாது.